இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. துருக்கியில் உள்ள மலேசிய சார் குழுவின் பணியில் பிரதமர் பெருமிதம். துருக்கி காசியன்டெப் நூட்டாக்கியில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதில் நாட்டின் தேடல் மற்றும் மீட்பு குழு சாரின் ஆற்றலையும் நிபுணத்துவத்தையும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெகுவாக பாராட்டினார். நூட்டாக்கியில் உள்ள மலேசிய சிறப்பு தேடல் மற்றும் மீட்பு குழு ஸ்மார்ட் மலேசிய தீயணைப்பு மீட்பு படை, பொது தற்காப்பு படை, மலேசிய ராணுவ படையின் சுகாதார பிரிவு ஆகியவை அடங்கிய சார் குழு வழக்கத்திற்கு மாறான தியாகத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி வருவது அது குறித்தும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நேற்று நூட்டாக்கி அரங்கில் நாட்டின் சார் குழுவின் முகாமை பார்வையிட்ட பின்னர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். மலேசிய கேடிஎன்கே வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளது. நாட்டின் பொருளாதாரம் ஆண்டுதோறும் 4-5% வரை வளர்ச்சி கண்டு ரிங்கிட்டின் மதிப்பு வலுவாக இருக்கும் பட்சத்தில் அதிக வருமானம் பெறும் நாடாக மலேசியா சரியான பாதையில் பயணிக்கிறது. அந்த வளர்ச்சியானது ஆண்டுக்கு 5% கடக்கும் என்றால் உயர் வருமானம் கொண்ட நாடாக மலேசியாவை உருவாக்கும் இலக்கு விரைவில் அடையப்படும் என்று பொருளாதார அமைச்சர் ரவிசி ரம்லி கூறினார். அதேவேளையில் அதிக வருமானம் பெறும் நாடுகளின் அளவை கருத்தில் கொள்ளும் போதும் வெளிநாட்டு நாணய அளவீடு அமெரிக்க டாலர்களில் உள்ளதும் ஒரு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசியாவின் பொருளாதார செயல்திறன் மற்றும் 2022 மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி குறித்து கருத்துரைக்கும் போது அவர் அதனை தெரிவித்தார். மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 8.7% வரை உயர்ந்து ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதுடன் அது நாட்டின் பொருளாதார மீட்சியை பிரதிபலிக்கவும் ரபிசி தெரிவித்தார். ஒரு மாத காலகட்டத்தில் 2,30,420 அந்நிய தொழிலாளர்களுக்கு அனுமதி. சிவகுமார். விவசாயம், கட்டுமானம், தோட்டம், சேவைத்துறை மற்றும் தயாரிப்பு தொழில்துறைகளில் வேலை செய்வதற்காக ஒரு மாத காலகட்டத்தில் 2,30,420 அந்நிய தொழிலாளர்கள் நாட்டில் வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அந்நிய தொழிலாளர்களை அதிக அளவில் தருவிக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் எண்ணம் அல்ல. அதேவேளையில் மோசமாக பாதிக்கப்பட்ட தொழில்துறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்நிய தொழிலாளர்கள் தருவிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது என சிவகுமார் கூறினார். 15 நாடுகளைச் சேர்ந்த அந்நிய தொழிலாளர்கள் தருவிக்கப்படுவதற்கு இப்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 3 நாட்களில் அவர்களை தருவிப்பதற்கான தளர்வுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாகன் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவாங் யங் நேற்று நாடாளுமன்றத்தில் அந்நிய தொழிலாளர்கள் தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவகுமார் இதனை தெரிவித்தார். மக்களவையில் பிறரை அவமதிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது கடும் நடவடிக்கை. மக்களவை கூட்டத்தின் போது இனவாதம் மற்றும் பிறரை அவமதிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தும் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தின் நன்னடத்தை பிரிவு தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சரவையில் இடம்பெறாத நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தலைவர், பெரிகாத்தான் நேஷனல் நன்னடத்தை பிரிவு தலைவர் ஆகியோர் உடனான சந்திப்புக்கு பின்னர் இதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக மக்களவைத் தலைவர் டாக்டர் ஜஹாரி அப்துல் தெரிவித்தார். மக்களவையில் நேற்று நடைபெற்ற கேள்வி பதில் நேரத்திற்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். R&R+ நெடுஞ்சாலைகளில் மெனு ரஹமா திட்டம். 5 ரிங்கிட்டு விலையில் விற்கப்படும் மெனு ரஹமா திட்டத்தை வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை நிறுவனமான பிளஸ் நிர்வகிக்கும் நெடுஞ்சாலையில் உள்ள ஓய்வெடுக்கும் இடமான R&R கூடிய விரைவில் அமல்படுத்தப்படும். நெடுஞ்சாலையை பயன்படுத்துவோருக்கு நன்மை அளிக்கும் இத்திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பிளஸ் தரப்பு மற்றும் R&R உணவு கடை நடத்துனர்களுடன் தமது தரப்பு விவாதித்து விட்டதாக பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்கத்தில் பிளஸ் நிறுவனமும் அந்த பரிந்துரைக்கு இணக்கம் தெரிவித்ததாக தமது முகநூல் பதிவில் நேற்று அவர் அறிவித்தார். 32 நெடுஞ்சாலைகளை குத்தகை நிறுவனங்கள் மற்றும் நெடுஞ்சாலை துறை பங்குதாரர்களுடன் தாம் நடத்திய சந்திப்பின் பலனாக அம்முடிவு செய்யப்பட்டதாகவும் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி குறிப்பிட்டார்.
மறியல் வேண்டாம், என்னை வந்து பாருங்கள். மருத்துவ பணியாளர்களுக்கு அமைச்சர் அழைப்பு. நாட்டின் சுகாதார முறையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்கும் மருத்துவ பணியாளர்களை தம்மை சந்திக்கும்படி சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தபா கேட்டுக்கொண்டார். அதோடு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுபவர்கள் தங்களது அந்த முடிவை நன்கு யோசித்து பார்க்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அத்தகைய போராட்ட பிரச்சினைக்கு தீர்வாகாது என அமைச்சர் குறிப்பிட்டார். மருத்துவ பின்னணியை கொண்ட தம்மால் மருத்துவ பணியாளர்களின் பிரச்சினையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார். தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து அவற்றுக்கு பதிலளிக்க சுகாதார அமைச்சுக்கு ஹர்த்தால் டாக்டர் அமைப்பு 3 மாத கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. அதற்கு ஒரு தீர்வு இல்லை என்றால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவ்வமைப்பு எச்சரித்துள்ளது. ஆர்ஓஎஸ்இன் சாதகமான பதிலுக்கு அம்னோ காத்திருக்கிறது. அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் அம்னோ கட்சி தேர்தலில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி நடத்தப்பட வேண்டாம் என்ற தீர்மானத்திற்கு ஆர்ஓஎஸ் எனப்படும் சங்கங்களின் பதிவக இலாக்காவிடம் இருந்து சாதகமான பதிலை பெற முடியும் என்று தாம் நம்புவதாக அம்னோ தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். அம்னோவிற்கு இதற்கான பதிலை அளிக்க அச்சங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட 60 நாட்கள் கால அவகாசத்திற்கு முன்னதாகவே ஆர்ஓஎஸ்இடம் இருந்து பதில் பெறப்படும் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் அகமது சாஹித் அவ்வாறு தெரிவித்தார். 2022 அம்னோ பொதுப்பேரவையின் போது அங்கீகரிக்கப்பட்ட கூடுதல் தீர்மானங்களை மதிப்பாய்வு செய்வதற்காக கட்சியின் 2 உறுப்பினர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து அது குறித்த தேவையான தகவல்களை சமர்ப்பிக்க கடந்த ஜனவரி 20 தொடங்கி 60 நாட்கள் அவகாசத்தை ஆர்ஓஎஸ் அம்னோவுக்கு வழங்கியது. எம்டிஏவின் தலைமை செயல்முறை அதிகாரியாக முதல் இந்தியர். மலேசியாவில் மருத்துவ உபகரணங்களின் தரத்தை நிர்ணயித்து அவற்றின் ஏற்றுமதி இறக்குமதி செயல்முறைகளுக்கு பொறுப்பேற்றிருக்கும் நிறுவனமாக சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படும் மருத்துவ உபகரணங்களுக்கான அதிகார அமைப்பு எம்டிஏ திகழ்கிறது. இந்நிலையில் நாட்டில் முதல் முறையாக அவ்வமைப்பின் தலைமை செயல்முறை அதிகாரியாக இந்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தபாவால் நியமிக்கப்பட்டிருக்கும் முனைவர் முரளிதரன் பரமசிவம் தனது பணி குறித்த சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். பொதுவாகவே ஒரு மருத்துவர் தாதியருக்கு பிறகு அதன் உபகரணங்களே மருத்துவத்திற்கு பேருதவியாக அமைகின்றது. அவ்வகையில் அதன் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிப்பதோடு மருத்துவ உபகரணங்கள் தொடர்பிலான எந்த ஒரு அனுமதியையும் தமது தரப்பே நிர்ணயிப்பதாக முனைவர் முரளிதரன் தெரிவித்தார். இறக்குமதி ஏற்றுமதி உள்நாட்டு பயன்பாட்டிற்கான விற்பனை மருத்துவமனைகளுக்கான விநியோகம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று இதற்கு தேவையான உரிமம் பெருமிட்டிற்கும் நீங்கள் எங்களை நாட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தியும் அவர்களுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாத வகையிலும் மருத்துவ உபகரணங்களின் தரம் உட்பட அவற்றின் பயன்பாட்டிற்கு தங்கள் தரப்பு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். மருத்துவமனையில் கத்திக்குத்துக்கு ஆளான ஆடவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிலாயாங் மருத்துவமனையில் மனநோயாளி ஒருவரால் கத்திக்குத்துக்கு ஆளான ஆடவருக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுவதை சுகாதார அமைச்சர் உறுதி செய்யும். சிலாங்கூர் சுகாதார இயக்குனர் டாக்டர் ஷாரிங் அடிமான், சிலாயாங் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் அஃபிடா அலி மற்றும் அந்த ஆடவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ குழுவினரோடு இணைந்து தாம் அவரின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்ததாகவும் அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தபா தெரிவித்தார். அச்சம்பவம் குறித்து விளக்கம் அளித்ததோடு பாதிக்கப்பட்டிருக்கும் நபருக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதை தமது தரப்பு உறுதி செய்ததாக அவர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். கத்திக்குத்துக்கு ஆளானவரின் நிலைமை தற்போது சீராக இருப்பதாகவும் அவரின் உடல்நிலை குறித்து அவ்வப்போது குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே அச்சம்பவத்தில் ஈடுபட்ட மனநோயாளி போலீசாரால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் சம்பந்தப்பட்ட செயல்பாட்டு தர விதிமுறையை சுகாதார அமைச்சு மறு ஆய்வு செய்யும் என்றும் அவர் கூறியிருந்தார். லைனஸ் மலேசியா நிறுவனத்தின் உரிமையை புதுப்பிக்க அணுசக்தி உரிம வாரியம் ஒப்புதல்.
2023 March 3 தொடங்கி 2026 March 3 வரை லைனஸ் மலேசியா நிறுவனத்தின் உரிமத்தை 3 காலத்திற்கு புதுப்பிப்பதற்கு அணுசக்தி உரிம வாரியமான AELB ஒப்புதல் அளித்துள்ளது. இருப்பினும் உரிமம் தொடர்பான 4 நிபந்தனைகளை நீக்கும்படி லைனஸ் செய்த விண்ணப்பத்தை AELB மறுத்துவிட்டதாக அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கு அமைச்சர் சாங்லி காங் தெரிவித்தார். 2023 ஜூலை மாதத்திற்கு பிறகு WLP எனப்படும் நீர்க்கசிவு சுத்திகரிப்பின் எச் வர் நிர்வகிப்பு பஹாங் கெபெங்கில் உள்ள லம்ப் எனப்படும் லைனஸ் அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆலையில் விரிசல் மற்றும் கசிவு நடவடிக்கைகள், ஆஸ்திரேலியாவில் இருந்து லாண்டனேட் செறிவுகளை இறக்குமதி செய்தால் ஆகியவை இந்த 4 நிபந்தனைகள் ஆகும். ஜனவரி 19 நடைபெற்ற கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூறிய சாங், விண்ணப்பத்தின் முடிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த திங்கட்கிழமை லைனஸ்க்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். திட்டத்திற்கான குத்தகைக்கு 3 நிறுவன இயக்குநர்கள் 15 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றனர். பஹாங்கில் குத்தகை திட்டம் ஒன்றை பெறுவதற்கு உதவியாக 15 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதன் தொடர்பில் 3 நிறுவன இயக்குநர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று காலை 8:30 அளவில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக MACC தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்ட பின் 40 மற்றும் 50 வயதுடைய அவர்கள் நேற்று காலை 8:30 அளவில் கைது செய்யப்பட்டனர். அந்த திட்டத்தை பெறுவதற்கு நிறுவன இயக்குநரான முதலாவது சந்தேக பேர்வழி தீவிரமான முனைப்பு காட்டினர். அந்த நிறுவனத்தின் இயக்குநராக இருந்து வரும் இதர 2 லஞ்சம் கேட்டதோடு அதனை பெற்றுக்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் அந்த லஞ்சத் தொகையை பெற்றுக்கொண்டனர். பிப்ரவரி 17 வரை அந்த 3 சந்தேக பேர்வழிகளையும் தடுத்து வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் இர்சா சுலிகா ருணார் அனுமதி வழங்கினார். அந்த 3 கைது செய்யப்பட்டதோடு அவர்களுக்கு எதிரான விசாரணை தொடங்கி இருப்பதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி உறுதிப்படுத்தினார். வங்கி முன் கொள்ளை 150,000 நொடியில் மாயம். குவாந்தான் ஜாலான் பெசிராவில் வங்கியின் முன் கண்ணிமைக்கும் நேரத்தில் 150,000 ரிங்கிட்டை திருடிச் சென்ற 2 கொள்ளையர்களை போலீஸ் தேடி வருகின்றனர். மதியம் 2:40 நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் அப்போதுதான் வங்கியில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த ஆடவரை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நொடியில் கொள்ளையிட்டு சென்றனர். அந்த சம்பவத்தின் போது அந்த ஆடவர் தவறி சாலையில் விழுந்ததாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் வான் முகமது ஷஹாரி வான் புசு தெரிவித்தார். இவ்வேளையில் அதன் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் எந்த ஒரு ஆரோடத்தையும் வெளியிட வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். பணிச்சுமை கணப்பினால் தன்னை மறந்து தூங்கும் போலீஸ்காரர்கள், மலேசியர்கள் கவலை. கூடுதலான பணிச்சுமை மற்றும் போதுமான ஓய்வு இல்லாவிட்டால் பணியின் போது களைப்பில் பலர் தூங்குவது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனால் சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவர் தன்னை மறந்து நின்று கொண்டே தூங்கியது அதனை பார்த்த பல வாகன ஓட்டிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது. இந்த காட்சியை பதிவு செய்த வாகன ஓட்டுநர் தூக்கத்திலிருந்து விழிக்கும்படி அந்த போலீஸ்காரரை கேட்டுக்கொள்கிறார். ஆனால் அந்த வாகன ஓட்டுநர் என்ன கூறுகிறார் என்று கூட தெரியாமல் அந்த போலீஸ்காரர் நின்று கொண்டே தூங்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது.